Welcome to Jyothi's Kitchen. இப்போ நம்ம இந்த வீடியோல கொடமலகா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இத பாருங்க ஒரு 1/2 கிலோ அளவு கொடமலகாய இது மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல. இதுக்கு மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவு கள்ளப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், தனியா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் பட்டை 2 லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பத்த தேங்காவை நான் துருவி வச்சிருக்கேன். தாளிப்புக்கு நமக்கு சோம்பு, விருந்தி இலை, கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 300 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாதம் வடித்து எடுத்துக்கலாம். உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலா சாமானை வறுத்துக்கலாம். அடுப்புல கடாய் வச்சு நான் பற்ற வச்சுக்கிறேன். இதுல 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்ப நான் சொன்ன மசாலா சாமான் எல்லாத்தையுமே நம்ம ஒன்னு ஒன்னா கடாயில சேர்த்து வறுத்துக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலா சாமானும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தேங்காய் துருவில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கலாம். வறுத்த மசாலா சாமானை நம்ம இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். அடுப்புல நான் வாணலி வச்சுட்டு இதுல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன குழி கரண்டியில 1-3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி பாருங்க நெய் சேர்த்துக்கிறேன். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். இப்ப 1 விருந்தி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு. சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொடமிளகாயை சேர்த்து நல்லா சாஃப்டா வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இத 1-2 நிமிஷம் நம்ம இது மாதிரி மூடி போட்டு வேக வைக்கலாம். சீக்கிரம் குயிக்கா வெந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இது மாதிரி கரண்டியில இப்படி பண்ணி பாருங்க, நல்லா சாஃப்டா ரெண்டா கட் ஆகுது பாருங்க. இதுதான் நமக்கு கரெக்டு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் சேர்த்து தான் நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு 20 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இது மாதிரி உதிரியா பாஸ்மதி ரைஸ் சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம்.
பாருங்க நமக்கு கொடமலகா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ